السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي: يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சிறப்பான ஒரு நாளையில், சிறப்பான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் வந்து சேர்த்து வைத்ததை போன்று, மறுமை நாள் ஆசிரத்தில் நபிமார்கள், சீக்கியங்கள், சுகதாக்கள், நல்லடியார்களோடு ஜன்னத்தில் இருப்பவர்கள் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தரல் முடிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மதங்களை விட இஸ்லாமிய மார்க்கம் எல்லா விஷயங்களிலும் வேறுபட்டு காணப்படுகிறது. ஒழுக்கம் சார்ந்த காரியங்களாக இருந்தாலும், ஆன்மீகம் சார்ந்த காரியங்களாக இருந்தாலும், உலகம் சார்ந்த காரியங்களாக இருந்தாலும், எதை நாம் எடுத்து பார்த்தாலும் ஒரு பக்கம் இஸ்லாம் இருக்கும், மறுபக்கம் மற்ற மதங்கள் இருக்கும். சுத்தம் சம்பந்தமான செய்திகளை நாம் எடுத்து பார்த்தாலும் இஸ்லாம் மட்டும்தான் 100%. உடல் சுத்தம், உடை சுத்தம், உள்ளம் சுத்தம், இல்லம் சுத்தம் எல்லாவற்றையும் வலியுறுத்துகிறது. இப்படி நாம் பார்க்க போனால் எல்லா மதங்களை விட்டும் இஸ்லாம் மட்டும்தான் தனித்துவம் வாய்ந்த ஒரு மார்க்கமாக இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, கொள்கை சார்ந்த செயல்களை நாம் எடுத்துக்கொண்டால், ஒரு முஸ்லிம் கரிமாவை சொன்னால் அவன் முஸ்லீம் ஆகி விடுகிறான். மூமினாக எப்பொழுது மாறுவான் தெரியுமா? முஸ்லீம் பேரு மூமின் பேரு. முஸ்லீம் என்று சொன்னால் மன்சார லாயிலாக இல்லல்லா, லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற கரிமாவை சொன்னவர்கள்லாம் முஸ்லீம், அதுல சந்தேகம் கிடையாது. மூமின் என்று சொன்னால் தொழுக வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும், வசதி இருந்தால் அச்சி செய்ய வேண்டும், இது போன்ற காரியங்களை யார் செய்கிறார்களோ இவர்கள் தான் மூமி. மூமிகளிடத்திலே 7 வகையான நம்பிக்கைகள் இருக்க வேண்டும். இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது, ஒரு மூமி மூமினாக வாழ வேண்டுமானால் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் 7 காரியங்களை நம்ப வேண்டும். நான் சொல்லி காட்டுகின்றேன், என்னையும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன். அந்த 7 நமக்கு சந்தேகம் இல்லாமல் முழுமையான 100% நம்பிக்கை இருக்குமானால் நானும் மோமி, நீங்களும் மோமிங்கள். இஸ்லாத்திலே சொல்லி காட்டுவார்கள், அல்லாவை நம்ப வேண்டும், அல்லாவுடைய விஷயத்துல சந்தேகம் வருவது கூடாது. இப்படி சொல்லி இருக்கின்றாலே, இது நடக்குமா நடக்காதா? அந்த சந்தேகம்
இரண்டாவது அவனால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் வானவர்கள் அவர்களை நாம் நம்ப வேண்டும். இறைவனால் இறைக்கி வைக்கப்பட்ட வேதங்கள் தௌரா இந்தியில் தபூர் குர்கான் இன்னும் பெயர் சொல்லப்படாத வேதங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நாம் நம்ப வேண்டும். மூன்று நான்காவது என்ன அப்படின்னா உலகத்தில் அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூலுமார்கள் எல்லோரையும் நம்ப வேண்டும். ஒருவரை கூட நாம் ஒதுக்கி தருவது கூட இறை தூதர்களை இறை தூதர்களாக நம்ப வேண்டும். கிறிஸ்தவர்களை போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக, யூதர்களை போன்று உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை கடவுளாக, கடவுளின் குமாரனாக நம்புவது கூடாது. கடவுளை மட்டும்தான் கடவுளாக நம்ப வேண்டும். கடவுளுடைய தூதர்கள் யாராக இருந்தாலும் கூட ரிகல் நாயகம் சல்லல்லாஹு சொல்வார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வரம்பு மீறி அந்த நபிமார்களை புகழ்ந்ததை போன்று கடவுள் அந்தத்திற்கு உயர்த்தியதை போன்று என்னை நீங்கள் உயர்த்தி விடாதீர்கள். ஆனால் அபுதுல்லாஹி வர தூரவோ நான் அல்லாஹுடைய அடிமை, அல்லாஹுடைய தூதர் ரிகல் நாயகம் சல்லல்லாஹு சொல்வார்கள். அதே நேரத்தில் மறுமையினால் ஆசிரத்தை நம்ப வேண்டும். இந்த மரணத்திற்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். விதியில் நல்லதோ கெட்டதோ எல்லாமே அல்லாஹ்வினால் தான் ஏற்படுகிறது என்பதை நாம் நம்ப வேண்டும். அதற்கு பின்னால் வாழ்த்தி பாடல் மௌத்தி மரணத்திற்கு பின்னால் நம்மை எல்லாம் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவார், விசாரிப்பார், வெற்றி பெற்றால் துவர்க்கம் தருவான், தோல்வி அடைந்தால் நரகத்தில் தள்ளுவார். இதையும் நாம் நம்ப வேண்டும். இந்த ஏழு காரியங்களில் இஸ்லாமிய அடக்கம் ஈமான் முழுவதும் அடங்கிவிடுகிறது. இந்த ஏழு காரியங்களை ஒருவர் முழுமையாக நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை நானோ நீங்களோ அமைத்துக் கொண்டால் நாம் தான் மூமின்கள். அப்படிப்பட்ட மூமின்களுக்குத்தான் அல்லாஹ் வெற்றி பெறுவதாக உதவி செய்வதாக அல்குர்ஆனிலே வாக்களித்தார். இவ்வாறே மூமின்களுக்கு நாம் வெற்றியை கொடுப்போம். கதாலிக்க அக்கன் அலையினால் ரசுமை மூமினீர் மூமின்களுக்கு உதவி செய்வது நம் வீட்டு கடவுளை. இன்னைக்கு அல்லாவுடைய உதவி வரல, அல்லாவுடைய வெற்றி நமக்கு வரல, ஒவ்வொரு நாளும் நடுக்கப்படுகின்றோம். அதற்கு என்ன காரணம்? இந்த ஏழு காரியங்களை பெயரளவில் நம்பியிருக்கின்றோமே தவிர ஆழமாக சென்று 100% நம்பியவர்கள் உலகத்தில் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால நாம் மௌத்தான பின்னால ஒரு காலகட்டத்தில் உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்களாக பிறந்தார்களோ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் உலகத்தில் பிறக்க இருக்கின்ற கடைசி குழந்தை வரையிலும் எல்லோரையும் மரணத்திற்கு பின்னால் கட்டாயமாக உயிர் கொடுத்து அல்லாஹ்வை எழுப்புவார். இதில் சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் வலுவான ஆதாரங்களை நமக்கு தருகிறது. ஷைத்தான் கூட நம்பி இருந்தார் மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் நம்மை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று ஷைத்தான் கூட நம்பி இருந்தார். மருமையை ஒருவர் நம்பவில்லை என்றால் ஷைத்தானிட மோசமானவர் இஸ்லாம் சொல்லியிருந்தார்கள். அல்லாஹ் அல் குர்ஆன் 4வது அத்தியாயம் 87 அது 87வது வசனத்தில் அல்லாஹ்வும் சொல்வான், அல்லாஹு லாயிலாக இல்லாமல் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் கிடையாது. லயஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமதி உங்கள் அனைவரையும் அல்லாஹி ஒன்று சேர்ப்பார், மறுமை நாளிலே ஒன்று சேர்ப்பார். லா ரைப ஃபீஹி ஒன்று சேர்ப்பான் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக அல்லாஹ் ஒன்று சேர்ப்பார். சரி, சில பேர் சொல்வாங்க அல்லாஹ் பொய் சொல்றாங்க என்று சொல்வார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான் பாருங்க, ஒமன் அஸ்தத்து மினல்லாஹி ஹதீஸா, அல்லாஹ்வை விட உண்மை சொல்லக்கூடியவன் யார் இருக்கிறார்? அல்லாஹ் சொல்வதுதான் 100% உண்மை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லிக்காட்டுகின்றார். சில பேர் நினைப்பாங்க முஸ்லீம்களை ஏண்டே சில பேர் சண்டைக்கு வந்திருக்கிறார், அது எப்படி நம்ம மண்ணோடு மண்ணாலும் மட்டி என்றார். மாட்டு சமுதாயத்தவர்கள் தீவை போட்டு சாம்பார் ஆக்கியிருந்தாங்க, காட்சிகளில் தூங்கி விடுறாங்க, ஆறுகளில் கரைக்கிறாங்க, கடலில் கரைச்சிருந்தாங்க,
பறவைகள் சாப்பிட்டு வெச்சமாக போடுகிறது, காட்டு விலங்குகள் சாப்பிட்டு விட்டையாக போட்டு விடுகிறது. அது எப்படி நம்ம அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவார்? முஸ்லீம்கள்லயே பல பேருக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகம் இருக்கிறதுனாலதான் ஒழுங்கா தொழுகிறது இல்லை, தக்காத்தை கொடுக்கறது இல்லை, கட்சி செய்யறது இல்லை, உறவுகளை சேர்ந்து வாழ்றது இல்லை, அண்டை கையிலாரை அனுசரித்து சென்றது இல்லை. உலக வாழ்க்கையான வாழ்ந்துட்டு போவோம், இதற்கு பின்னால் வாழ்க்கை கிடையாது. இருந்தால்தானே நரகம் சொர்க்கம் கிடைக்கும். நம்மளும் மறுமையை நம்பலைய பூமியிலே கிடையாது. அல்லாஹு சொல்லுகின்றார், இது போன்ற இறை மறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? வசனத்துல அல்லாஹு சொல்கின்றான், அந்த இறை மறுப்பாளர்கள் மறுமையை நம்பாதவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் மண்ணி புதைக்கப்பட்டு எழுப்புகளாக மாறிவிட்டார், அவர் உபாத்தன் மக்கி போய்விட்டால் புதிய படைப்பாக நாம் படைக்கப்படுவோமா, அல்லாஹ் நம்மை கொண்டு வருவானா என்று சந்தேகத்தோடு அவர்கள் கேட்கிறார்கள். அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பதில பாருங்க, நபியை நீங்கள் சொல்லுங்கள், திருக்குறானை வந்ததா, நீங்கள் கல்லாக மாறிவிடுங்கள். செத்த பின்னால இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்களே இவங்கெல்லாம் செத்த பின்னால் கல்லாக மாறிவிடுங்கள். அவ் ஹதீதன் அல்லது இருப்பாக நீங்கள் மாறிவிடுங்கள். அவ் கல்கன் மின்மா எசுகுரு தீ சுகுரைக்கும், உங்கள் உள்ளங்களிலே நாம் எப்படி மாறினால் அல்லாஹ் நம்மளை எழுப்ப மாட்டான் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அந்த படைப்பாக மாறிவிடுங்கள். நீ எப்படி மாறினாலோ அல்லாஹ் உங்களை மறுமை நாள் ஆகரத்திலே கொண்டு வந்து சேர்ப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்லுமாறு கட்டளை அடைகின்றார். அதனால நாம் எப்படி மாறினாலும் இஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு மனிதர் இறைக்கின்ற தருவாயில தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைக்கின்றார். ஹதீஸ்ல வரக்கூடிய சகிஹான செய்தி இது, அழைக்கின்றார் பையன்கிட்ட சொல்ற, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் இறந்த பின்னால என்னைய புளியில நீங்க புனைக்காதீங்க, எரிச்சி சாம்பார் ஆக்கி அதிகமான காற்றுகள் அடிக்கக்கூடிய நேரத்துல காற்று நிற்கின்ற திசையிலே என்னுடைய சாம்பலை அத்தியை நீங்கள் பறக்க விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்றார். சொல்லிட்டு இறந்துருந்த மகன்களை என்ன செய்யறாங்க, தந்தையை அடக்கம் செய்யாம தீயில போட்டு சாம்பார் ஆக்குறாங்க, காற்றுல தூவி விடுறாங்க. இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இந்த ஆணையும் மறுமை நாள் ஆக்கிரத்திலே அல்லாஹ்வு கொண்டு வருவார். கொண்டு வந்து கேட்டாங்க, ஏண்டா அந்த காரியத்தை பண்ண சொன்ன, நீ முஸ்லீம் தானே, உடைய அழகா அழைச்சிருக்கலாம்ல, ஏன் சாம்பலாக்க சொன்ன, காற்றுல தூங்க சொன்ன என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்றான், யாருதா சாம்பலாக தூவப்பட்டால் நீ என்னை எழுப்ப மாட்டா என்று நினைத்து கொண்டுதான் சாம்பலாக்கி தூவ சொன்னேன், ஆனா நீ எழுப்பிட்ட. பரிதாபமாக சொல்லும் பொழுது அல்லாஹ் இறக்கப்பட்டு சொல்வானா, உடைய நான் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ என்று சொல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். அவன் அது எப்படி மாறினாலும் கூட நிச்சயமாக அல்லாஹ் நம்மை உயிர் கொடுத்து எழுப்புவார். ஃபிரௌன் இருக்கிறான், உலகம் அறியக்கூடிய நாள்களிலும் அவனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். இன்றைக்கு ஃபிரௌனுடைய உடல் மியூசியத்தில் பத்திரமாக இருக்கின்றன. மறுமை நாள் ஆக்கிரத்தில் ஃபிரௌனுக்கும் அல்லாஹ்வும் உயிரை கொடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், ஷைத்தான் இருக்கிறாங்க சொர்க்கத்தில் இருந்தா உல்லாசமாக இருந்தார், சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஆதம் ஹவ்வா தம்பதிகளை கெடுக்கின்றார். தகாத வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அந்த மரத்தை குசித்தால் நீங்கள் துன்யாவிற்கு சென்று விடுவீர்கள். மரத்தை குசிக்கவில்லை என்றால் நீங்கள் துன்யாவிற்கு சென்று விடுவீர்கள். மரத்தை குசித்தால்தான் சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்க முடியும். நீங்க சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்கிறதா இருந்தா அல்லாஹ்வுக்கு நீங்க மாறி செய்ய மரத்தை சாப்பிடுங்க, அப்பதான் நீங்க சொர்க்கத்துல நிரந்தரமா இருக்க முடியும் மாற்றி சொல்லுவாங்க. உடனே ஆதம் அவ்வா தம்பதிகள் என்ன செய்வாங்க, சைத்தானுடைய அந்த மாய பேச்சுக்கு கட்டுப்பட்டு மரத்தை குசிப்போம், மரத்தை சாப்பிட்டால்தான் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக இருக்க முடியும் என்று தவறாக எண்ணிக்கொண்டு அந்த மரத்தை சாப்பிடுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான்,
எனக்கு மாறு செய்தவர்கள் சொர்க்கத்துல இருக்க முடியாது. நீங்க ரெண்டு பேரும் துன்யாவுக்கு இறங்குங்க. இறக்கி வைத்து விடுவா. சைத்தானை பார்த்து சொல்வார், நீ என்றைக்கு எனக்கு மாறு செய்தாயோ நீனும் சுவர்க்கத்தில் இருப்பதற்கு தகுதி கேட்டவன், நீனும் துன்யாவுக்கு போ. சைத்தானை பார்த்து அல்லாஹ் சொல்வார். இது கட்டுத்தடை அல்ல. அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்கள், பசுபீச்சு வீடுதா. சைத்தானே நீ சுவர்க்கத்தை விட்டு கீழே சென்று விடு. பெருமை அடைக்கக்கூடியவர்கள் வாழ்வதற்கு வசிப்பதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. உலகத்தில் வாழும் பொழுது என்னுடைய உள்ளத்திலோ உங்களுடைய உள்ளத்திலோ பெருமை இருக்குமானால், ஒரு அனுபவமும் பெருமை இருந்தாலும் கூட அவன் சுவர்க்கத்தின் வாடகை கூட உகர முடியாது என்று பெருமானார் சொல்லல்லாஹோ அழைவர் செல்லம் சொல்வார்கள். பெருமை என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சூழல்ல செய்த அபூபக்கருக்கு சீக்கிரம் எல்லாம் அவர்கள் கேட்கிறாங்க, புது சட்டை அணிகின்றோம், புது அந்த ஆடை அணிகின்றோம், உள்ளத்துல ஒரு மாதிரி ஒரு பெருமை வருது, இதற்கெல்லாம் நாம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்கும் பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அது மனிதனுடைய உள்ளத்துல வரக்கூடிய இயற்கையான தன்மை, அதற்கெல்லாம் அல்லாஹ் பிடிக்க மாட்டான். பெருமை என்றால் என்ன தெரியுமா? அடுத்தவர்களை தேவரமாக கருதுதல், அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய சத்தியமான வார்த்தையை புறம் தள்ளுதல். நீ சொல்லி நான் என்ன கேட்கிறது, இவர் சொல்றது உண்மையாகத்தான் இருக்கும். நான் படித்தவன், நீ பாமரன், நான் செல்வந்தன், நீ ஏழை. ஒரு ஏழை ஒரு பாமரன் சொல்லி ஒரு செல்வந்தன் ஒரு படித்தவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொல்லிதான் நான் கேட்க முடியாது அப்படின்னு நாம சொன்னா நம்முடைய உள்ளத்துல பெருமை இருப்பதற்கு அடையாளம். நான் போட்டிருக்கதான் சட்டை, அவன் போட்டதெல்லாம் சுப்ப துணி, அழுக்கான துணி, கண்டலாடை என்று அடுத்தவர்களை கேவலமாக கருதினார், அவனுடைய உள்ளத்திலும் பெருமை இருக்கிறது. இவர்கள் சுவர்க்கத்தின் வாடகை கூட உகர முடியாது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அப்ப ஆதமுக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவரை நீ மண்ணால படைச்சிருக்கிற, என்னை நெருப்பால படைச்சிருக்கிற, மண்ணை விட நெருப்பு தான் சக்தி வாய்ந்தது, எனவே அவருக்கு நான் சஜ்தா செய்ய மாட்டேன், நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்துல வந்ததுனால பகுதித்து சுவர்க்கத்தில் நீ கீழே போ என்று அல்லாஹ்வை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். இப்ப சைத்தான் கேட்கறான், நான் போய்விடுறேன், மிக நான் மாறு செய்ய முடியாது, நீ என்னை கீழே இறக்கிடுவேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? அன்னியர் நீ இலா யோமி வாழ்த்துவோன், மறுமை நாள் ஆதரத்தில் மனிதர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்து நீ எழுப்புவாயே அந்த நாள் வரையிலும். அவங்க கூட நம்பி இருக்கிறான் பாருங்க. ஒரு காலத்துல கபூர்கள்ல எப்படி வெளியே வருவாங்கன்னா, ஈசல்கள் பூமியிலிருந்து வெளியே வருவதை போன்று ஒவ்வொரு கபூர்கள்ல இருந்தும் லட்சக்கணக்கானவர்கள், கோடிக்கணக்கானவர்கள், ஏன்னா அந்த இடத்துல பல பேர் அடக்கப்பட்டிருப்பாங்க, இந்த இடத்துல கூட நாலு பேர் அடக்கப்பட்டிருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்ப அடக்கப்பட்ட இடங்களில் இருந்து புத்தீசல்களை போன்று அந்த மனிதர்கள் வெளியே வருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அது சைத்தான் சொல்றான் பாருங்க. அன்னிர்நீ இலா யோமி வாஹூல், உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாள் வரையிலும் எனக்கு ஒரு அவகாசம் கொடு. என்ன அவகாசம் தான் சைத்தான்? என்ன அவகாசம் தெரியுமா? மனிதர்களை நான் கெடுத்துக்கொண்டே இருப்பேன். நீ சொல்லாத, தர்மம் செய்யாத, தக்காத்தை கொடுக்காத, ஹஜ்ஜி செய்யாத, உன் வாழ்க்கை வீணா போயிடும். இப்படி நான் கெடுப்பதற்கு எனக்கு ஒரு அவகாசத்தை கொடு என்று சைத்தான் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்வான், இன்னக்கண்ணிகள் உண்டனே, உனக்கு அவகாசம் நான் வழங்கிவிட்டேன். நீ எவ்வளவு மனிதர்களை கெடுக்க முடியுமோ, ஆனா இல்லா இவாதத்தில் முகலத்து அல்லாவிற்காக வேண்டி யார் மன தூய்மையோடு அமல்களை செய்கிறார்களோ அவர்களை நான் தீண்டி கூட பார்க்க மாட்டேன். சைத்தான் சொல்லதாக அல்குரான் அவருக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றேன். அருமையானவர்களே, மறுமையை நாம் நம்ப வேண்டும், மறுமையிலே உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்புவான் என்பதை நாம் நம்ப வேண்டும். நம்ப மறுத்து நாம் பொழுதாலும் சரிதான், நோன்பு வைத்தாலும் சரிதான், ரசத்தை கொடுத்தாலும் சரிதான், நம்முடைய அமல்கள் அனைத்தும் நாசமாகிவிடும், பாழாகிவிடும். அல்லாஹு சொல்லுகின்றார், ஏழாவது அத்தியாயம் சூரத்துல் ஆலா 147வது வசனம், வல்லதீன கந்தபூமி ஆயாத்திரா, நம்முடைய வசனங்களை யார் பொய்ப்படுத்துகிறார்களோ, வலியத்தாயில் ஆசிரத்தில் மறுமையினால் ஆசிரத்தில் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாவை சந்திப்போம் என்பதை யார் மறிக்கிறார்களோ
அழ்மாலுகும், அவர்கள் இந்த உலகத்தில் செய்த நல்லறங்கள் அனைத்தும் பாழாகிவிடும், அதற்கு எந்த விதமான மதிப்பு மரியாதையும் மறுமைகள் கிடையாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, நாம மண்ணோடு மண்ணாக மட்டி விடுகின்றோம், சாம்பலாக கழிக்கப்படுகின்றோம், நம்முடைய உடல் அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விடுகிறது, எலும்புகள் கூட விட்டமில்லாமல் மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுகிறது. ஆனால் மனிதனுடைய உடம்புல சின்ன பொருளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த பொருளுக்கு பேர் என்ன தெரியுமா? தண்டுவர எலும்புவாள் பகுதி என்று சொல்வார்கள், உள்வாள் எலும்பு என்று சொல்வார்கள். நம்முடைய முதுகிலே தண்டுவரத்தினுடைய அடீர் பகுதியில ஒரு அணு அளவு ஒரு எலும்பை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அந்த எலும்பின் மூலமாகத்தான் மறித்து போன இறந்து போன மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜா, அபூ தாவூது, நஸாயி, தாரமி, அஹ்மது போன்ற கிதாபுகள்ல சகீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அஹ்மதுல வரக்கூடிய செய்தியை பாருங்க, 16162வது அதீஸ், சகீஹான அதீஸ். நினைத்து பார்க்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமல் ஜும்ஆ, வாரத்தின் 7 நாட்களில் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமைதான். ஆதம் அந்த வெள்ளிக்கிழமை தான் மனிதன் படைக்கப்பட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணமானார்கள். அந்த நாளில் தான் உலகம் அழிக்கப்படும், சூறு ஊதுறது, உலகம் அழிந்து தரைமட்டமாகுவது இந்த வெள்ளிக்கிழமை தான். இந்த ஹதீஸ் ரசூலுல்லா சொல்லும் பொழுது வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் மனிதனை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் பயந்து கொண்டே இருக்குமா, இன்னைக்கு உலகம் அழிந்து விடுமோ, உலகம் அழிஞ்சு விடுமோ, எல்லா ஜீவராசிகளும் பயப்படுகிறது. ஆனா நாம தான் தைரியசாலிகள், பயப்படவே மாட்டோம். ஏன்னா நாம தான் பாவத்துல மூழ்கி கிடக்கிறவ, தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜான் போனா என்ன, உலகம் போனால் என்ன, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதனை தவிர்த்து மற்ற எல்லா ஜீவராசிகளும் பயந்து கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அழகி தீங்கி வெள்ளிக்கிழமையிலே என் மீது அதிகமாக நீங்கள் தலவாற்றை கூறுங்கள். வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாலேயே அல்லாஹும் சல்லியாலா முஹம்மதின் ஆலி முஹம்மதின் கமா சொல்லைத்தாலா இப்ராஹிம வாழா ஆலி இப்ராஹிம இன்னைக்கு அமீரும் மஜீத். அதாவது வியாழக்கிழமை மதுரையில் இருந்து வெள்ளிக்கிழமை அசர் வரையிலும் இந்த தலவாற்றுகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ரசூலுல்லா சொல்றாங்க, அலைய நீங்கள் என் மீது சொல்லக்கூடிய தலவாற்றை அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டுகின்றார். ஒரு மலக்கு இன்னல் இல்லாஹி மலாயிக்கத்தன் தையாகீனத்தில் அவமை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், பல்லாயிரக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிறாங்களே, நாம தலவாற்று ரசூலுல்லாஹ் எப்படி கேட்போம், நேரடியா கேட்காது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்ப நான் தலவாற்று சொல்றேன்னா என்னிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கபர் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வானவர் மலக்கு நியமிக்கப்பட்டிருப்பார். நான் சலாத்து சொல்லும் பொழுது இந்த சலாத்து கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய கபர்ல போய் அவர் எடுத்து சொல்கின்றார். சரி, அவ்வளவு வேகமா அவர் பெயர்வாரா, ஓவத்தான் செய்வார். ஏன்னா மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியினுடைய வேகம் எவ்வளவு தெரியுமா, ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர், ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யும். அந்த ஒளியால் அதைவிட வேகமாக செல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தான் வானவர்கள். ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொன்ன பின்னால சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், நீங்க தான் இறந்து அடக்கப்பட்டீங்கள, நீங்க மண்ணோடு மண்ணா பேசிக்க மாட்டீங்களா, நாங்கள் சொல்லக்கூடிய தலவாட்டு எப்படி உங்களுக்கு எடுத்து சொல்லப்படும் என்று கேட்கின்ற பொழுது அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நம்ம கவனமாக கேட்க வேண்டும், இன்னல்லாஹ் அஸ்வஜல்ல ஹர்ரம அலல் அர்லி அதிசாதல் அம்பியாகி, இந்த மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி வைத்தார், நபிமார்களின் உடலை நீ சாப்பிடுவது கூடாது. நபிமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தவறை இன்னைக்கு நாம் தோண்டி பார்த்தாலும் கூட பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கும் தர்வாயில எப்படி அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் அடக்கம் இருப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தவறை நாம் எடுத்து பார்த்தாலும் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது எப்படி இருந்தார்களோ அதே மாதிரிதான் நறுமணத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த கேரண்டி எனக்கோ உங்களுக்கே கிடையாது,
ஆனா நல்லவர்களின் உடலை அல்லாது பாதுகாக்கலாம். நம்ம நெல்லை டவுன்ல கூட காந்தியான் மசித்துல ஒரு கபரை தோண்டும் பொழுது பல ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கம் செய்யப்பட்ட ஒரு ஜனாசா அப்படியே இருக்கிறது. அது மாதிரி கேட்டில எம்ஜிபி பள்ளிவாசல்ல காரணத்தினுடைய தந்தை இமாம் ஆகி இருக்கும் பொழுது ஒரு ஜனாசாவை காட்டி பகுர் தோன்றாங்க. தலை தனியா வந்துருச்சு, உள்ள உள்ள கதை ரத்தம் அப்படியே கசிந்து கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அடக்கப்பட்ட ஒரு ஜனாசா. அவ நல்லடியார்கள் அவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவர்களின் உடலையும் அல்லாஹ் நினைத்தால் தாக்கிடாமல் அளவிற்கு அந்த உடல்களை பாதுகாப்பான். ஆனால் 100% உத்தரவாதம் நபிமார்களின் உடலை மண்கள் சாப்பிடவே செய்யாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க, முஸ்லிம்ல மற்ற ஹதீஸ்கள்ல ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் உடலை மண் சாப்பிடும். ஆனா ஒரே ஒரு எலும்பை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஞ்ஞான முட்டையே 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே சொல்லி சென்றார்கள். ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம், புகாரியிலேயே பதிவு செய்யப்படுகிறது, மொத்தா மாலிக்கில பதிவு செய்யப்படுகிறது, அஹ்மதி என்ற கிதாபுல எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் இந்த செய்தி சகிகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒன்றே ஒன்றை நான் சொல்லுகின்றேன். செய்தன அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 4935 ஹதீஸாக வருகிறது. அபிசல்லாஹ் சொன்னாங்க, லைஸ மினல் இன்சானி ஷய்யுன் இல்லா யவ்லா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனது ஜனாசாவை நாம் அடக்கம் செய்கின்றோம். அந்த அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசா கூடிய சீக்கிரத்துல என்ன செய்யும் அப்படின்னா மண்ணில் உச்சி போட்டுவிடும், மத்தி போட்டுவிடும், மண்ணோடு மண்ணாக அவைகள் மாறிவிடும். எலும்பாக இருந்தாலும் சரிதான், பல்லாக இருந்தாலும் சரிதான், தலை முடியாக இருந்தாலும் சரிதான், எல்லா உறுப்புகளும் மண்ணோடு மண்ணாக மத்திவிடும். ஆனா இல்லா அபுமன் வாகிகள் விஞ்ஞானமே தோன்றாத அந்த காலம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த எலும்பையும் நமக்கு காட்டுறாங்க, படத்திலேயே காமிக்கிறாங்க, நம்ம பார்க்கலாம். ஏன் எலும்ப நான் பார்க்கலாம், உங்க எலும்ப நீங்க பார்க்கலாம். அந்த எலும்பு இல்லா அபுமன் வாகிதான், அபுமன எலும்புன்னு அர்த்தம். அப்ப ஒரே ஒரு எலும்பை தவிர அது வந்து என்ன செய்யாது, மக்கி போகாது. வகுப அஜிமுன் தனதி, அதுதான் உள்வாழ் எலும்பு என்று பெருமானார் சொல்லலாம் என்ற சொல்லம் சொன்னார்கள். மின்கு இரக்கமுள் கல்கு, அந்த எலும்பின் மூலமாகத்தான் இந்த மனிதனை அல்லாஹ் திருப்பவும் கொண்டு வருவார். இது மெய்யவல் செய்யாமா மறுமை நாள் ஆகரத்தில் என்று பெருமானார் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையாளர்களே, ஜெர்மன் நாட்டை சார்ந்த ஹான்ஸ் தீமன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி என்ன செய்யறாரு அப்படின்னா, இந்த அதீச படிக்கிறார், மறுமையில எழுப்பப்படுவோம் அப்படிங்கிற ஆயத்துக்களை படிக்கின்றார். ஒரு மாற்று மத விஞ்ஞானி படிக்கின்றார், உண்மையை விளங்குகின்றார், இஸ்லாத்தை தழுவுகின்றார். ஆனா பரம்பரை பரம்பரை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் குரானையும் ஹதீஸையும் மறந்து கட்டுக்கதைகளை இன்றைக்கு நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் இஸ்லாத்தை விட்டு தூரமாக நாம் செல்கின்றோம். ஒருத்தர் வாய்ப்பு தாம சொல்றாரு உலக பொதுமறை அல் குரான் அல்ல, அது திருக்குறள் என்று எந்த வாழ்கள் தெரிஞ்சு அனுப்புறாங்க வாழுங்க. திருக்குறளின் அடிப்படையில் நீங்க வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையிலேயே படிப்பார்கள். யாராவது ஒருத்தர் திருக்குறள் திருவள்ளுவர் அப்படி சொன்னாரு நான் அப்படித்தான் வாழ்வேன், புலால் உண்ணாமே இருக்கிறாரு. யாரும் புலால் உண்ணாமல் இருக்கிறார்கள். இஸ்லாம் புலால் உண்மையை மறுக்கவில்லை. நீ சாப்பிடு இஸ்லாம் சொல்லி அடுத்து சாப்பிடு மார்க்கம் சொல்லுகின்ற. அப்போ அந்த ஜெர்மன் நாட்டை சார்ந்த விஞ்ஞானி என்ன செய்யறார் அப்படின்னா, ஒருவருடைய உள்வாழ் எலும்பு அவர் இறந்த பின்னால அந்த எலும்பை எடுத்துட்டு போய் 1000 டிகிரி வெப்பத்துல அந்த எலும்பு தூக்கி போடுறாரு. பல மணி நேரம் அந்த எலும்பை உருக்கி பார்க்கிறாரு, உருகவே இல்லை. ஒரு இரும்பு உருக வேண்டுமானால் 1538 டிகிரி செல்சியஸ் நெருப்பு இருந்தா போதும், ஒரு இரும்பை நாம உருக்கிடலாம். ஆனா இவர் 1000 கோடி நெருப்பை மூட்டி அந்த டிகிரி நெருப்பை மூட்டி இந்த எலும்பு போடுறாரு. பல மணி நேரம் கழித்து பார்க்கின்றார், எலும்பு எலும்பாவே கிடக்குது. அதிகமான புத்தி வாய்ந்த நல்ல சக்தி மிக்க அமிலங்கள்ல ஆசிட்டுகள்ல அந்த எலும்பு போட்டு வைக்கிறாரு. பல மாதங்கள் பல மாதங்கள் கழித்து பார்க்கிறாரு, போட்ட எலும்பு போட்ட மாதிரியே கிடக்குது. அப்பதான் அவர் சொல்றாரு, அல்லாஹு முஹம்மது நபியும் சொன்னது உண்மை, அஷத் அல்லா இலாஹ இல்லல்லா வ அஷத் அன் முஹம்மத ரசூலுல்லா, கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வருகின்றார். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது, இந்த எலும்பு இல்லாம அல்லாஹால் எழுப்ப முடியாதா? இந்த எழுப்ப பற்றி தான் அல்லாஹ் எழுப்புவானா? அல்லாஹு சமனா இருக்கிறானே, தேவையற்றவனாக இருக்கின்றானே, இந்த எழுப்பு இல்லாம எழுப்ப வேண்டியதான சிலபர் இஸ்லாத்திலே கேள்வி கேட்கிறாங்க.
அதற்கும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். சூரத்து தகர் ஒரு காலகட்டத்துல ஒரு 100 வயது நிரம்பிய ஒரு மனிதர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னவா இருந்தாரு? ஒண்ணுமே இல்லை. நாம பிறப்பது நம்ம அத்தா அம்மாவுக்கு தெரியுமா? அவங்க பிறந்ததே அவங்க அத்தா அம்மாவுக்கு தெரியாத. அப்ப யாரும் நம்ம உலகத்துல தேர்வு செய்கின்ற ஒரே ஒரு உறவு என்ன தெரியுமா? என் மகனை நான் தேர்வு செய்ய முடியாது திருமணத்திற்கு முன்னால, என் மகளை நான் தேர்வு செய்ய முடியாது என் திருமணத்திற்கு முன்னால. ஆனா என் திருமணத்திற்கு முன்னால நான் தேர்வு செய்வது என்ன தெரியுமா? என் மனைவியை நான் தேர்வு செய்யலாம். தேர்வு செஞ்சுதான் கல்யாணம் முடிக்கணும். மனதிற்கு உகந்த பெண்ணை தேர்வு செய்து நீங்கள் திருமணம் செய்யுங்கள். அல்குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆனா யாரையும் தேர்வு செய்ய முடியாது. அப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கின்றான், ஒரு காலகட்டத்துல நீ ஒன்றும் இல்லாமல் இருந்த உடைய படைத்த பின்னால் உன்னை அழிக்கிறான். அந்த படைப்பதை விட திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவது அல்லாஹ்வுக்கு மிகவும் இலகுவானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களிலே மற்ற செய்திகளை நாம் பார்ப்போம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு மூமினாக வாழ்வதற்கு எதையெல்லாம் நம்ப வேண்டுமோ அதையெல்லாம் முழுமையாக நம்பி சிறுக்கை விட்டும் மறுமையை மறுப்பதை விட்டும் நாம் வாழக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆச்சரிய கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு.